இந்த வீடியோவை இணைந்து வழங்குவது ப்ரை மல்டிகுஷன் ரெஸ்டாரண்ட் இன் மயிலாப்பூர். இந்த மண்ணில் பிறந்தவன் நிறைய சந்திக்காமல் இருக்க முடியாது. நிறைய சந்திச்சானா தீர்க்க ஆயுசுன்னு பேர். இளமை இளம் நிறம் வரும், அது உடம்பு கோளா. ஒரு சிலர் இயக்குனர் வந்து கதை சொன்னார், என்கிட்ட ஏ டூ சார் கரெக்டாக சொன்னார். திரைக்கதை ரொம்ப ரைஸ், அப்பப்போ இந்த ரியாக்ஷனோட சொல்லுவார். சின்ன வயசுலேயே இவ்வளோ ரியாக்ஷன் வரும். நான் நிறைய திரைக்கதை சொல்லி பழகப்பட்டேன், எனக்கு எதுக்கு சொல்கிறார், ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னார். அப்புறம் தான் கதை ரசிச்சுட்டு டோட்டலி எடுத்தால் ஆக்சிடி சினிமா இல்லை, வழக்கமான படம் இல்லை. துணி சார் எல்லாம் ரெடி சார்லாம், அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் சார், எல்லாம் ரெடியாக சார். அப்படியா சரின்ட்டு கண்டினியூவாக போனாங்க ஷூட்டிங் போனோம். அதெல்லாம் ஒர்க் பண்ணோம். ஃபஸ்ட் டே நான் போய் ஷூட்டிங் போகும்போது யூனிட் பார்த்தேன், மூவி கேங்ஸ்னு அது வேனில் படிச்சுட்டு ஜென்ரேட்டர் தான் காணோம். நாங்கள் மூணு பேர் தூங்குவா ரேடியோ போட்டு அவங்கள காணோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 11 பேர் இருப்போம், அவனையும் காணோம். ஒரு பெரிய ஒரு சின்ன 1000 வாட்ஸ் ஜென்ரேட்டர் வச்சுருச்சு. 1000 வாட்ஸ் இருக்குது, பெரிய ஜென்ரேட்டர் காணோம். சுதேசி மில்லுக்குள்ள ஷூட்டிங், அவன் பின்னி மில் மாதிரி அங்கே பாண்டிச்சேரியில், அங்கே லைட்டு வேணும். அங்கே அப் தூக் தூக் பேபி தூக் ஃபைவ் கேப் தூக் டூ கேப் தூக்குன்னு தூக்குவான். ஒன்றும் தூக்கலவங்க, நாலு பேர் கொண்டு நிறுத்தி வச்சுட்டு நான் சுவிச்சு போகிறேன், என்ன பண்ணுவேன். அந்த தர்மாக்கூட தூக்கி வச்சார், சின்ன சின்ன லைட் இருந்துச்சு, அந்த 1000 போட்டு அது சின்ன அது ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு. மைல்டாக இருக்கு படத்தில் பார்த்து தப்பிங்க, சூப்பராக இருக்கும். வருங்கால சினிமாவுக்கு இந்த படம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இன்றைய எதிர்காலத்தில் போட்டி போட்டுக்கிட்டு நேரத்தில் அந்த எல்லாம் ரொம்ப சீப்பாகிடுச்சு. டிவியில் வருது, அங்கே வருது, இங்கே வருது. சினிமா பார்க்குறது திருவிழா மாதிரி போயிட்டு தான். பராசக்தியில் 51 ஏ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. 6 தடவை 7 தடவை 11 தடவை பார்த்தோம்னா இருக்கும். இப்போ எங்கே இருட்டில் குட்டு குத்துனா தான் பார்க்கணும். எல்லாரும் என்ன சட்டம் போடுவான், டைலாக் வேறு இல்லை. ஊமை இருக்கணும், 5 பேரும் ஹீரோயின் ஊமை, ஹீரோ ஊமை, சந்திச்சா அடுத்தவன் ஊமை. ஆ அப்படின்னு ரெண்டு சத்தம் விட்டா இன்ட்ரோட அங்கே தான் எல்லாரும் சிரிச்சாங்க. அப்புறம் என்ன நடக்கணும்னு பார்த்தா சைலண்ட் பண்ணலாம், காரணம் ட்ரீட்மெண்ட். அந்த காலத்தில் அந்த நாளும் படம், நான் சின்ன பையன் படம் பார்த்துட்டுருக்கேன் மீனாட்சி வயசில், அரை மணி நேரத்தில் 4 சீன் போன சிவாஜி சுட்டுடே சிவாஜி செத்துட்டாரா படைய போகிறான்னு போது கட்டிக்கிறா. ஏன்டா சிவாஜி செத்துட்டா படைய முடியா இருக்கு, முதல் செத்து போயிட்டாரு. வருவாரா இருடா இருடா வருவாரா இருடா போய் படம் முடிஞ்சு போய் செத்து அவர் யார் இனியாவுக்கு வருவானா. அப்புறம் கதை சொல்கிறாங்கிறத புரியறதுக்கு படம் முடிந்த வரைக்கும் குழப்பம். 4 தடவை வர்றாரு சிவாஜி, சாகுறாரு வர்றாரு குழப்பம். அப்போ பாலச்சந்தர் எஸ் பாலச்சந்தர் படம் எடுத்தார் பொம்மை, ஓடாதேன்னு ஒரு படம். என்ன படத்துக்கு பேரே ஓடாதுன்னு இருந்தால் எப்படியா ஓடும் சம்பவம் நடிக்கிறார். அப்படி வித்தியாசமான படங்கள் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் நான் அவனு இதெல்லாம் பெரிய ஒரு பெரிய ஹீரோட்ட கதை டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னேன். நான் விசப்பரிச்சை பண்ணாதீங்க, பரிச்சை எழுதுவா தியேட்டருக்கு வர்றான், பொழுதுபோக்குக்கு தான் வர்றான். அப்படியே நீட்ட கரை எளிதாக புரியுற மாதிரி சொல்லணும். ஏதோ ஒரு ஃபீலை நீ என்ன நினைக்கிறோ ஃபீல் பண்ணி அவன் ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி சும்மா முடிச்சுட்டா சந்தோஷமாக வெளியே போயிடுவான். அவனை சோதிச்சு கதை புரிய வந்து என்னோட பெரியவர்கிட்ட முக்கியமான படம் என்ன புரியலைங்க, என்னங்க இன்ட்ரோட வரைக்கும் பார்த்து புரியலை, என்ன பாருங்க பாருங்க புரியல. அப்படி எடுத்துறாங்க, என்ன பண்ண முடியும் சொல்ல முடியாது. நான் அது வழக்கமான சினிமா, நம்ம ஃபார்மெட் எப்படியோ ஏன்னா பரம்பரை எப்படி அப்படியே பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த நிறைய கதை சொன்னோடனே எனக்கு ஒரு ரொம்ப கமர்ஷியலாக சொல்லணும், அது இது வியாபாரம் அப்படிலாம் கத்துறாருலான் என்ன அப்படி பண்ணுறேன். ப்ரொடியூசர் சொல்லிட்டே கதை சொல்லிட்டேன் ஆரம்பிச்சிட்டேன். சரி யூனிட் வந்து படம் கிட்டு 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 சீன் போயிட்டு நான் ஷாட் போனேன், சீக்கிரம் ரெடி ரெடிப்பேன். என் பழக்கமானது வெளி கேமரா வந்த போதுனாலும் சீக்கிரம்பேன், நான் நடிக்க போனாலும் சீக்கிரமே, காரணம் நானும் ரெடி. சீக்கிரம் எடுத்தானே டைம் நமக்கு டைம் தங்கமான நேரம், நேரம் சேஃபாகும் இல்லையா, ப்ரொடியூசர் பாதுகாப்பு இல்லையா. சீக்கிரம் வேலை முடிஞ்சு அடுத்த ஷாட் போகிறான், ஆனால் சீனை ஓவர் பண்ணலாம். அதுக்காக சொல்லுவேன், அதுக்கேற்ற மாதிரி இந்த கேமராவெலாம் வேலை பார்த்தாங்க. சுற்றி சுற்றி பார்ப்பேன், 3-4 பேர் தான் இருப்பாங்க. அக்கையில் வேணுமா என்ன 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 ஐட்டம் வேணும் உடனே சீக்கிரம் சார். அவரு கேமராவோட வருத்தப்படைய இருக்கு சார் இருக்கு சார் அவர் திட்டு வேணாம். என்னையா நீ தோண்டிக்கிட்டே சீக்கிரம் ஏன்பேன் அது சொல்கிறது. நான் வந்து அங்கே நடிகராக இல்லை, ஒரு தயாரிப்பாளமாக இருப்பேன். காரணம் எல்லாருக்கும் நல்லது தானே, அது படம் சீக்கிரம் முடியணும். அது படம் படம் எடுக்கிறதுலே படத்தை முடிக்கிறது முதல் வெற்றி. முடிச்சதுக்கப்புறம்
அதை ரிலீஸ் பண்றது பெரிய வெற்றி. அது என்ன மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்கள் என்ன சொல்றாங்களோ அது இறைவன் பொறுப்பு. அதுதான் சினிமா இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. தியேட்டர்ல போய் என்ன ரிசல்ட் இவனு கண்டுபிடிக்கவே இல்லை இது வரைக்கும். சினிமாவில் கண்டுபிடிக்க முடியாத இடம் அது. இல்லைன்னா எல்லாரும் படம் எடுத்துட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனி யோசிக்குது. காரணம் படத்தினுடைய முடிவு என்னன்றது எல்லாரும் தெரியாது. ஆக திரைக்கதை தெளிவாக சொல்லணும், ஜனங்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். சமயத்தில் விதின்னு ஒன்று சொல்லுவோம், உண்மை நிறைய பார்த்துருக்கேன் நான். அது அதுவும் வேலை செய்யும், அது நம்மளை அறியாமல் வேலை செய்யும். நிறைய சந்திக்க முடியாத மனிதனை, மண்ணில் பிறந்தவன் எல்லாம் நிறைய சந்திச்சே ஆகணும். அதேமாதிரி எல்லாரும் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். எப்படி முதியவர்களை வச்சு, ஆனால் ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க, கரைக்கி அச்சானி அவங்க தான், பட் அந்த ரிவெஞ்சை எப்படி எடுத்துட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க, பிரெயின் ஒர்க்கு. பலம் தேவையில்லை, மூலப்பலம் தேவை. மூலப்பலத்தால் நம்ம நிறைய காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்ற ரிவெஞ்சை அதை தான் சொல்லுவோம். ரொம்ப தெளிவாச்சு, பர்ஃபெக்ட் ட்ரீட்மெண்ட். கதை நல்லா சொன்னோம். அவர் பேர் விவேக், விவி வச்சிருக்கிறது என்னன்னு தெரியல. விவேக் வாழ்க, விவேக் பெரிய டைரக்டர் ஆகணும். சாதாரணமாக அந்த குழு ஆனந்தமாக டேலாக் சொல்ல மாட்டார், ரியாக்ஷனோடய சொல்கிறார். நாங்கள் என்ன, நம்ம இப்படி நடிக்கணுமா, நம்ம நடிக்காதனால சொல்கிறாரா அது வந்து இப்படி சொல்கிறாரு, நம்ம அப்படி சொல்லணுமா, எனக்கு அப்படி தோணும், சாப்பிட்டா சொல்லிட்டு அப்படி அவரு அப்படி சொல்லிடுறாரு அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறோம். ஏன்னா அவ்வளோ கதையில் ஊந்தி போயிருப்பார். எந்த நேரமும் எப்பவுமே டப்பிங் கட்டோட தான் டேலாக் பண்ணி அப்படி தான் சொல்லுவார், அந்த ஃபீலோடு தான் சொல்லுவார். அதுலேயே வாழ்ந்துக்கிட்டே இருக்கார், ஊறி போச்சு உடம்புல. அப்படி ஒரு ஆள் கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் மேலே பெருசாக தயாரிப்பாளர் இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு அனந்தமூடி நமஸ்காரம். ஒரு இயக்குநரை நம்பி, ஒரு ஃபேவரட் ஆக்டர்கள் இல்லாத ஒரு படத்துக்கு அவர் முதலீடு பண்ணி படத்தை முடிக்கிற அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அவர்களுக்கு அன்பான பாட்டை பார்த்துட்டு போயிடுவான். பல பேர் சொல்லுவான், இந்த படத்தை எடுத்து போச்சு காசு போ அப்படிம்பான், மாட்டேன்னு போகிற அதெல்லாம் போகல. கடைசியில் என்ன தான் பார்ப்போம். அந்த கதையிலே நம்பிக்கை, சினிமா மேலே நம்பிக்கை. இது மாதிரி தயாரிப்பாளர்கள் நிறைய வரணும், இது மாதிரி சிறிய படங்கள் நிறைய வரணும், அது நிறைய வெற்றி பெறணும். பத்திரிக்கையாளர்கள் ஆகி உங்கள் கையில் தான் இருக்குது. தெளிவாக தைரியமாக எடுத்து சொல்லுங்கள், தயவு பண்ணி சொல்லுங்கள். எல்லோரும் பெரியவர்களாக வரணும், எல்லாம் பெரிய படமாக வெற்றி அடையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன்.